ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்க டெக்கைசலேட் அண்ணா, அவங்க தனுஷ்கணன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் ரொம்ப பாப்புலராக அண்ட் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ரீல்ஸ் எடிட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நவம்பர் எண்டு போல், அதாவது ஒரு 29-30 அது போல் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடிட்டிங்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நல்லாவே வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, அண்ட் அந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ரீச் ஆகிருந்துச்சு. ஸோ அதோட ஒரு பார்ட் டூ அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அப்போ வந்து ட்ரெண்டில் இருந்த ஒரு சில டெம்ப்ளேட் போய் இப்போ வந்து புதுசாக நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு, அண்ட் அப்போருந்து ஒரு சில டெம்ப்ளேட் வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து ரிமூவ்மே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அது மாதிரி வீடியோஸ் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ப்ரிவியூலையுமே வந்து அதை பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுக்கு தேவை வந்து ப்ரிண்ட்ரெஸ்ட்டு. ஸோ இன்ஸ்டால் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம், அதனால் நான் இன்ஸ்டா ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். ஸோ ப்ரிண்ட்ரெஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு உள்ளே இது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே, இது நான் சர்ச் பண்ணது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்னென்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா கப்புள்ஸ் வாக்கிங் டுகெதர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா, இல்லை உங்களுக்கு எது மாதிரி ஒரு அலோன் பாய் நடக்கிற மாதிரி வேணும், இல்லாட்டி ஒரு அலோன் கேர்ள் வேணும், இது மாதிரி உங்களுக்கு என்ன கான்செப்டில் வேணுமோ அது மாதிரி வந்து டைப் பண்ணி வந்து வீடியோஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாக்கா வந்து உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி வீடியோஸ்லாம் கிடைக்கல, நீங்கள் வந்து அது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா டைரெக்டாக வந்து ப்ளே ஆகவே வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு எது மாதிரி வீடியோஸ் வேணுமோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி இந்த வீடியோ இருக்குல்ல, எனக்கு இந்த வீடியோ வேணும் அப்படின்னாக்கா நான் வந்து இந்த ஷேர் ஐக்கானில் போய்ட்டு ஒன்று அதை ஸ்னாப்யூப் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இங்கேருந்து எனக்கு டேரெக்டாக ஸ்னாப்யூப் ஒர்க் ஆகாது அப்படின்ற காரணத்தான் ஸ்னாப்யூப் இங்கேருந்து எனக்கு டேரெக்டாக ஒர்க் ஆகாது அப்படின்ற காரணத்தினால நான் பார்த்தீங்கன்னாக்கா இதோட லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி லிங்க் பண்ணிக்கிறேன். காப்பி லிங்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கூகுளில் போய்க்கிறேன். கூகுளில் போய்ட்டு ப்ரிண்டஸ்ட் ஆன்லைன் வீடியோ டவுன்லோடர் அப்படின்னு சொல்லி வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் கூட இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டேரெக்டாக நீங்கள் வந்து குரோம்லேருந்தே வந்து வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் காப்பி பண்ணிங்களே ப்ரிண்டஸ்ட்லேருந்து அந்த லிங்க் என்ன பண்ணுறீங்கனாக்கா எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படின்றது கொடுத்தீங்கனாக்கா வந்து கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து ப்ரிவியூ இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படின்றது வந்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இது வந்து டவுன்லோட் ஆகிடும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டாவில் வந்து போய் எடிட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அதுலேயுமே வந்து நீங்கள் வந்து பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ சில ஃபோனுக்கு வந்து 1080 எனக்கு நல்ல குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க, சில பேர் எனக்கு 720 இருந்தால் போதாதுமே. ஸோ நீங்கள் அதுக்கேற்றப்பில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப அது வீடியோ தான் டவுன்லோட் ஆகுதா அப்படின்றத வந்து பார்த்துட்டு மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். பிகாஸ் இது மாதிரி நம்ம வெப்சைட்டில் வந்து லிங்க் பேஸ்ட் பண்ணுறப்ப சில நேரத்தில் அது வெறும் இமேஜாகவும் கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அது முடிஞ்சு, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்ம அதை எடிட் பண்ணுற போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னாக்கா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களுமே அங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இல்லை என்ட்டு ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் டேரெக்டாக வந்து அங்கே வந்து எனக்கு டிஎம் பண்ணி கேட்கலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போ கொஞ்சம் இன்னும் ஃபாலோவர்ஸ் வந்துச்சு அப்படின்னா 5000 ஃபாலோவர்ஸ் வந்துடும். ஸோ மறக்காமல் நம்மளை இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம இன்ஸ்டா இப்படி ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீல் அப்படின்றது வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் வந்து வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு 10 செகண்ட் இல்லை 12 செகண்ட் இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இதோட ஆடியோ வந்து இருக்கும். ஸோ அந்த ஆடியோ வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணோம். ஸோ அதனால் என்ன பண்ணோன்னாக்கா ஆட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஆட் கொடுத்துருக்க அப்புறமேட்டு அங்கே போய்ட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்துக்கலாம். இங்கே வந்து நீங்கள் வந்து சாங் ஆட் பண்ணலாம், பட் ஒரிஜினலோட மிக்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் என்ன சொல்லுறேன், ஆட் கொடுத்துட்டு ப்ரிவியூ பார்க்குறப்ப வந்து நம்ம வந்து அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட நெட்ஒர்க் ஸ்பீடை பொறுத்து வந்து அந்த ப்ரிவியூ வந்து லோட் ஆகும். ஸோ இது மாதிரி வந்துருச்சா. இப்போ மேலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மியூசிக் ஐக்கான் இருக்கலாம், அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒரிஜினல் வால்யூமாக ஃபுல்லாக வந்து இது பண்ணிடுறேன். அண்ட் உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு சாங், நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அடிய சாங் இருக்குல்ல இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஹைலைட்டான அந்த பார்ட் மட்டும் ஏதோ ஒன்று ஆட் ஆகிருக்கு, ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டன் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்த பிறகு இது இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்த ஃபில்டர்ஸ் வந்து நிறைய வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது பாருங்கள், இந்த லாஸ்ட் விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புது எஃபெக்ட் இருக்குது. அண்ட் இது தான் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, லவ் யூ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு புது ஃபில்டர், அந்த நடுவில் ஹார்ட் வந்த மாதிரி அது வந்து லைக் ஒரு பேப்பரை வந்து பிளெண்டிங் பண்ண எப்படி இருக்கும் அது மாதிரியான ஒரு கான்செப்டில் வந்து இருக்கும். ஸோ
இது மாதிரியான புது புது ஃபில்டர்ஸ் வந்து நிறையவே வந்து இருக்குது. அண்ட் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட நேம் கேட்டு அந்த எஃபெக்டை ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ லைக் நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஹார்ட் எஃபெக்டை யூஸ் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா எப்படினுங்க, ஓகே இது வந்து யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வாட்டர் மார்க் வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அட் டெக்கைசலேட்டுன்னு போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணியுமே வந்து இங்கே எது வேணால் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே நான் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு சைஸ் வந்து சின்னதுப்படுத்திக்கிறேன். படுத்திட்டு எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கீழே ரொம்ப பாட்டம் எடுத்துகிட்டு போனால் ரிமூவ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து எங்கே வேணுமோ அதுக்கேற்றப்பில் வந்து பார்த்து வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா, வச்சாச்சு. இப்போ வச்சுட்டு நான் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், இப்போ வந்து இதை வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஷேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு ஃபீடில் கொடுக்கணுமா வேணாமா அண்டு கேப்ஷன் ஆட் பண்ணுறது டேக் லொக்கேஷன் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்துட்டு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ வந்து நான் வந்து ஏதாவது ஒரு ரீல் வந்து எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபில்டர் வந்து நிறைய பேர் ஆக்சுவலி கேட்டிருந்தீங்க, பட் இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ஸ்டாலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதனால் என்கிட்ட இல்லை. ஸோ இதோட இந்த டெம்ப்ளேட் வேணாக்கா வந்து நான் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அலைட் மோஷன் யூஸ் பண்ண அப்படின்றதுனால நான் அந்த டெம்ப்ளேட் வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க அங்கேருந்து வந்து அது வந்து யூஸ் பண்ணிக்க பாருங்கள். ஸோ இது மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட டெலிகிராமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெக்கைசலேட் ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் இந்த ஃபில்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா இங்கே மேலவே வந்து அந்த ஃபில்டரோட நேம் வந்து காமிக்கும். இதோ பாருங்கள் இங்கே வந்து TVON2 அப்படின்ற மாதிரி காமிக்குது அண்ட் இங்கே க்ளவுடு அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும் யூஸ் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி வரும். அப்படி இல்லாட்டி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கேருந்து நீங்கள் வேறு யாருக்கா வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் அது பார்த்துட்டு ரிப்ளை பண்ணல இல்லாட்டி உங்களுக்கு அது வேணும் அப்படின்ற சமயத்தில் நீங்கள் வந்து டைரெக்டாக வெயிட் பண்ணாமல் அந்த ஃபில்டரோட நேம் அங்கே இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அந்த ஃபில்டரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்கமிங் உங்களோட ரீல்ஸ் வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆட் பண்ணி வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லவ் யூ அப்படின்ற அந்த ஃபில்டர் வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணாக்கா எனக்கு வந்து இது பாருங்க யூஸ் எஃபெக்ட் அப்படின்றது வந்து வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். அண்ட் இது பார்த்திங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து இந்த 3 dots கிளிக் பண்ணி ஷேர் டூ அப்படி கொடுத்துட்டு ஸ்னாப்டியூபிளாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா காப்பி லிங்க் பண்ணி நம்ம இப்போ பிரிண்டர்ஸ் வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணோம், ஆன்லைன் பிரிண்டர்ஸ் வீடியோ டவுன்லோடர் அப்படின்ற மாதிரி ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோ டவுன்லோடர் அப்படின்ட்டு போட்டிங்கனாக்கா குரோமில் நிறைய வெப்சைட்ஸ் வரும். ஸோ அதில் போய் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள் இந்த லிங்க்கை, பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு வீடியோ பிடிச்சிருந்தா அப்போ நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். டாட்டா, பை பை.